தொடர் மழை காரணமாக வெளி மாநிலங்களில் இருந்து வரத்து குறைந்ததா. சேலம் மாவட்டம் தலைவாசல் காய்கறி சந்தையில் வெங்காயத்தின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் தலைவாசல் தினசரி காய்கறி சந்தைக்கு கெங்கவல்லி, தலைவாசல், ஆத்தூர், சின்னசேலம், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் அதிக அளவில் காய்கறிகள் விற்பனைக்கு வருகின்றன. மேலும் வட மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து வியாபாரிகள் கொள்முதல் செய்யும் பெரிய வெங்காயம் தலைவாசல் தினசரி சந்தை மூலம் தஞ்சாவூர், சிதம்பரம், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதனிடையே ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வட மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக தலைவாசல் தினசரி காய்கறி சந்தைக்கு பெரிய வெங்காயம் வரத்து குறைந்து போனதா விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. வெங்காய விலை மூட்டைக்கு மொத்த விலை 120 பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஆண்டு போன வாரம் விலை குறைவாக இருந்துச்சு, 26-30 இருந்துச்சு. இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 45 வந்துருங்க. மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா பக்கம் பார்த்தீங்கன்னா மழை அதிகம் போயிட்டு விலை ஏற்றம் வந்து வரத்துக்கு ரொம்ப குறைவாக இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா வெலை வந்து திடீர்னு ஏறிட்டே போயிருது. போன வாரம் 26 விட்ட வெங்காயம், இந்த வாரம் 45. சென்ற ஆண்டு 120 விட்ட மாதிரி இந்த ஆண்டு விலை ஏறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் வரதுக்கு கருத்து இருக்குங்க. மழை அதிகம் அங்கே பெஞ்சிருந்தா, இங்கே மழை கம்மியாக இருக்கிறேன். அந்த மழை அதிகம் பெஞ்சிருந்தா வரத்துக்கு கம்மியாக இருக்கு. ஒரு நாளைக்கு 4 வண்டி 5 வண்டி வந்துட்டு இருந்துச்சு. நமக்கு இப்போ கிட்டத்தட்ட 1 வண்டி 8 தான் வந்துட்டு இருக்குது. அங்கே வந்து மழை அதிகம் பெய்யறதுனால விலை அதிகம் ஏறிட்டு இருக்குங்க. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மொத்த விலையில் 1 கிலோ 15 ரூபாய் வரை விற்பனையான பெரிய வெங்காயம் தற்போது 1 கிலோ 50 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதே நிலை நீடித்தால் கிலோ 100 ரூபாய் வரை உயரும் எனவும் அச்சம் தெரிவித்துள்ளனா்.